ஜப்பானியர்களின் காட்டுக்குளியல் அப்படின்னா என்ன? உங்கள் கண்களால் இயற்கையை எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடிக்கலாம். உங்கள் சுவாசத்தால் இயற்கையை எவ்வளோ சுவாசி. வணக்கம் நோட்பார்ஸ், நான் ரகுவரன். இந்த காடுகளையும் இந்த பசுமைகளையும் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தோணும். இந்த பசுமையிலையும் இந்த காட்டிலையும் தொலைஞ்சு போயிட மாட்டோமா, அப்படியே கரைஞ்சி போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கம் என்கிட்ட எப்போதுமே இருக்கும். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு அழகான அருவி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அருவிக்கு போய் நாம் இந்த ஜப்பானியர்களின் ஷின்ரின் யோகோ அப்படின்னா என்ன, ஜப்பானியர்களின் காட்டுக்குளியல் அப்படின்னா என்ன, அதோட மகத்துவம் என்ன அப்படின்றத பற்றி பேசுவோம். நான் இப்போது அந்த அழகான சின்ன அருவிக்கு வந்து சேர்ந்துட்டேன். அந்த அருவியில் அந்த மூலிகை தண்ணியில் குளிக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு, ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி அனுபவம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் ஷின்ரின் யோகோவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜப்பானை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜப்பானோட மொத்த பரப்பளவில் 67% காடுகள் தான். இந்த 67% காடுகளில் 44 காடுகளை ஜப்பானிய கவர்மெண்ட் ஷின்ரின் யோகோ தெரப்பி எடுத்துக்கிறதுக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஷின்ரின் யோகுவோட மகத்துவத்தை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் பண்ணிட்டுருக்கிறது கூட ஒரு விதமான ஷின்ரின் யோகு தான். சாகரத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து ஈஷா யோகா மையத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் பேர் பார்த்த உடனே எனக்கு அங்கே வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஹோட்டல் பேர் என்ன அப்படின்னா 3rd பேர், ரொம்ப குவாலிட்டிக்கான ஒரு பேர். சரி, 2 புரோட்டா மட்டும் வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு தண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணி காட்டுறேன், நல்ல சுடு தண்ணி, வெதுவெதுப்பாக இருக்குது. தண்ணியோட கலரே பார்த்தீங்கன்னா சீரக தண்ணின்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு ஒரு மாதிரி செமையாக இருக்குங்க. லைட்டாக மைல்டாக ஒரு காரம் பெப்பர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக புரோட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டங்க. புரோட்டா கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்துச்சு. சரி, இப்போ வந்து தந்தூரி டீன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. இருக்கிற கிளைமேட் கொஞ்சம் சில்னஸாக இருக்குது. வாங்க ஒரு தந்தூரி டீ அடிப்போம். ஸோ இதுதான் தந்தூரி டீ போடுற பாய்லர். வாங்க இந்த தந்தூரி அடுப்பு பார்ப்போம். உள்ளுக்குள்ளே இந்த தந்தூரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஆமாம், ஒரு பானை மாதிரி குட்டி குட்டி பானை இருக்குது, பாட் இருக்குது. அந்த பாட் வந்துட்டு அந்த கோலில் வந்துட்டு சார்கோல் வந்துட்டு நல்லா அந்த பாட்டை ஃபீட் பண்ணிடுது. ஸோ அதில் தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். ஓகே, பயங்கரமாக பண்ணுறேன், பையாக தான் பண்ணுறது. ஒரு ஹாய் சொல்லிடுறேன், சொல்லுங்கள். ஹாய். ஹாய் நான். ஓகே, அதே மாதிரி ஒரு அழகான பாட்டில் ஊற்றி கொடுக்குறாங்க. யாரு கூட பேசிகிட்டு இருக்கிறீங்கண்ணா? கேமராவில். ஓகே, ஹாய் நோட்பாஸ், ஒரு தந்தூரி டீ வாங்கிட்டேன். சே, ஸோ இந்த ஈஷா இந்த உள்ளே வந்தாவேங்க, ஒவ்வொரு விஷயமும் ஏஸ்தட்டிக்காக இருக்குதுங்க. நீங்கள் பாருங்கள், இந்த உட்கார் இது கூட ஒரு மாதிரி ஒரு மெட்டலில் செஞ்சுருக்காங்க, அதுவே ஏஸ்தட்டிக்காக இருக்குங்க. நான் இந்த தந்தூரி டீ சாப்பிட்டதுக்கப்புறம் மக்கள் ரொம்ப அழகாக சந்தோஷமாக மாட்டு வண்டியில் பிரயாணம் செய்கிறத வேடிக்கை பார்த்துட்டு மெதுவாக சென்றுட்டுருந்தேன். மக்கள் தங்களோட பழமையை மீட்டெடுத்த திருப்தியில் ரொம்ப அழகாக மாட்டு வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டு போயிட்டுருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் வானம் கருக்க ஆரம்பிச்சிது. எப்படி இருந்தாலும் இப்போருந்து ஒரு 5-10 நிமிஷத்தில் மிகப்பெரிய அளவில் மழை பெய்ய போகிறது என்னோடய மனசுக்கு தெரிஞ்சுது.
ஸோ இந்த மழை நின்னதுக்கு அப்புறம்தான் நான் உங்ககிட்ட இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் காட்டுக்குளியல் அதை பற்றி பேச முடியும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரிய வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ண அப்படின்னா மழை எப்போ நிற்கும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மழை விட்ட பாடில்ல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ரொம்ப சூப்பராக சோனு மழை பெஞ்சுது. அந்த மலையை ஜன்னல் வழியாக பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாக தான் எனக்கு இருந்துச்சு. ஷின்ரின் யோகோ, ஜப்பானியர்களின் காட்டுக்குளியல் அப்படின்னா என்னங்க? இந்த ஷின்ரின் யோகோ அப்படிங்கிறது காடுகளுக்கு வெறுமனே ட்ரெக்கிங் செல்வது கிடையாது. மாறாக உங்கள் 5 புலன்களை உபயோகப்படுத்தி அந்த காடுகளில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அணு அணுவாக அனுபவிக்கிறது தான் இந்த ஷின்ரின் யோகோ. உங்கள் கண்களால் இயற்கையை எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடிக்கலாம். உங்கள் சுவாசத்தால் இயற்கையை எவ்வளோ சுவாசிக்க முடியுமோ சுவாசிக்கலாம். உங்கள் உதட்டினால் இயற்கையை எவ்வளோ டேஸ்ட் பண்ண முடியுமோ டேஸ்ட் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயந்தான் அந்த ஷின்ரின் யோகோ. இந்த ஃபாரஸ்ட் பாத்திங்கோட பயன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் நேச்சுரல் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில வகையான கில்லர் செல்ஸ் இருக்குது. இந்த கில்லர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டியூமரை எதிர்த்து, கேன்சரை எதிர்த்து, வைரஸ் பாக்டீரியாவை எதிர்த்து போராடும். ஃபாரஸ்ட் பாத்திங் போயிட்டு வந்த பெரும்பாலான ஜாப்பனீஸ் கொரியன் மக்களுக்கு இந்த இம்யூன் சிஸ்டத்தில் நேச்சுரல் கில்லர்ஸ் கிட்டத்தட்ட 20% ஜாஸ்தியாக இருக்கிறத ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகும். 2வது ஸ்லீப் டிஸார்டர்ஸ். கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் பாத்திங் போகிறதுக்கு முன்னாடி வெறும் 300 நிமிஷங்கள் மட்டுமே தூங்கிட்டு இருந்த மக்கள், ஜப்பானிய மக்கள் ஃபாரஸ்ட் பாத்திங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 500 நிமிடங்கள் அவங்களால தூங்க முடியுது. ரொம்ப ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை பெற முடியுது. அது போக இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் போயிட்டு வந்தவங்களோட நீரழிவு நோய் பெருமளவு குறைஞ்சிருக்குது. அவங்களோட கார்டியோவெஸ்குலர் டிசீஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் பெருமளவு குறைஞ்சிருக்குது. அது போக காலேஜ் ஸ்கூல் குழந்தைகளை இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன், அவங்களோட படிக்கும் திறன், அவங்களோட சுய பரிசோதனை திறன் இதெல்லாம் மேலோங்குது அப்படின்னு சொல்லி ஜப்பானிய மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் கிட்டத்தட்ட ஜப்பானில் 44 காடுகள் இந்த ஃபாரஸ்ட் பாத்திங்காகவே அக்ரிடேட் செய்யப்பட்டு உள்ளது. ஸோ ஜப்பானிய மக்கள் ஒரு வருடத்துக்கு மினிமம் 3 to 4 முறையாவது 7 to 30 நாட்களாவது ஃபாரஸ்ட் பாத்திங் செல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் போகலாம். ஆனால் இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படின்றதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபாரஸ்ட் பாத்திங் போகிறதுக்கான சில வழிமுறைகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் ஒரு எய்ம்லெஸ் மைண்ட் செட்டாக இருக்கணும். அதாவது உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற கமிட்மெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அங்கே போகும்போது உங்கள் ஆஃபீஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் பற்றின எந்த விதமான ஞாபகங்களும் உங்களுக்கு வரக்கூடாது. 2வது ஒரு நல்ல ஃபாரஸ்ட் ஸ்பாட்டை நீங்கள் தேர்வு செய்யணும். அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் செல்ஃபோன், கேமராஸ், வேறு ஏதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருந்தால் அதை வச்சுட்டு போகிறது நல்லது. இல்லைன்னா அங்கே இருக்கிற டைமில், பெரும்பான்மையான டைமில், 90% டைமில் அந்த மாதிரி கேட்ஜெட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3வது விஷயம், அந்த ஃபாரஸ்ட் பாத்திங் போகும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கள் 5 புலன்கள் மூலமாக உணரணும். அதாவது உங்கள் மூக்கு மூலமாக அங்கே இருக்கிற நல்ல நல்ல அந்த ஹெர்பல் ஸ்மெல்ஸ், அந்த மரங்களோட வாசங்களை, அந்த மண்ணோட வாசங்களை நீங்கள் நுகரணும். அதே மாதிரி அங்கே இருக்கிற பறவைகளோட சத்தம், மலை சத்தம், அந்த அருவிகள் ஓடுற சத்தம், சின்ன நீர் ஓடைகள் ஓடுற சத்தம், அதெல்லாம் நல்லா காது கொடுத்து நீங்கள் கேட்கணும். அதே மாதிரி அங்கே கிடைக்கிற சாப்பிடக்கூடிய மூலிகைகள், காய்கறிகள், கனிகள், ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான விஷயங்களை எல்லாம் நீங்கள் சாப்பிடணும். அங்கே இருக்கிற இனிமையான ஃப்ரெஷ்ஷான மூலிகை காற்றை நல்லபடியாக நீங்கள் சுவாசிக்கணும். அந்த அங்கே இருக்கிற மரங்களை நீங்கள் கட்டி பிடிக்கணும். அங்கே இருக்கிற ஆறுகளில் நீங்கள் குளிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மன அமைதியான சூழ்நிலையில் உங்களோட 5 புலன்களையும் உபயோகப்படுத்தி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நீங்கள் கரைஞ்சு போயிடணும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற
வரைக்கும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு உங்களுக்குள்ளே ஒரு ரெஜுனுவேட்டிங் ப்ராசஸ் நடக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ் நடக்கும், ஒரு ரெக்ரியேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையை நீங்கள் ஃபாரஸ்ட் பாத்திங் போகும்போது கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். எட்ரா மாப்பில் நாமளும் ஃபாரஸ்ட் பாத்திங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டில் ஃபுல் சரக்கு சிகரெட் 10 பேக்கெட் எடுத்துகிட்டு நீங்களும் ஃபாரஸ்ட் பாத்திங் கிளம்புனீங்க அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆல்கஹால் டொபேக்கோ இது ரெண்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்போ தான் இதோட 100% பயனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நோட் பாஸ், என்னோட இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் அட்லீஸ்ட் வருஷத்தில் 2 டைம் அது ஃபாரஸ்ட் பாத்திங் போங்க. அப்போ தான் உங்கள் மைண்டு உங்கள் லைஃபு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரெஜினிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.